அன்பிருக்கிய உள்ளங்களே, நான் வர்ம ஆசாம் மருத்துவரே கணபதி பேசுறேன். இந்த நீர் எரிச்சல், நீர் கடுப்பு இவைகளுக்காக ஒரு எளிய கை மருந்து. ரெண்டே ரெண்டு மருந்துகள் தான். ஒன்று எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கற்கண்டு. சைனா கல்கண்டு போகும் இல்லையா, அந்த கல்கண்டு அல்லது பனங்கற்கண்டுனாலும் பரவாயில்ல. இந்த பனங்கற்கண்டு ஒரு 50 கிராம், 25 கிராமும் நமக்கு இது வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். ஸோ 25 கிராம், 25 கிராம் வந்து குங்குளியம். நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா குங்குளியம்னு சொல்லி கேட்டப்போ அந்த குங்குளியம். ஆக குங்குளியம், இந்த கற்கண்டு, இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும் கேட்டோம்னா, நல்லா தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை ரெண்டையும் திரும்ப ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கிடும். இந்த குங்குளியத்தில் மட்டும் தூசி துரும்பு, சில மரப்பட்டைகள் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடியது, இதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த குங்குளியத்தை வந்து ஒரு துணியில் முடிஞ்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 இளநியை வெட்டி போட்டு அந்த இளநிக்குள்ளே இந்த முடிஞ்சு வச்ச அந்த குங்குளியத்தை நல்லா எரித்து எடுத்துக்கிடும். அந்த இளநி பூரா வத்த வைக்க வரைக்கும் எரித்து திரும்ப அதை ஆறினதுக்கப்புறம் அந்த முடிச்சு அவுத்து அந்த குங்குளியத்தை நல்லா காய வற்றி உலர்த்தி அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ஒரு வழிமுறை. அப்படி இல்லை அப்படின்னா, ஓரளவுக்கு தூசி துரும்புகள் இல்லை அப்படின்னா கூட சுத்தப்படுத்தாமலேயே இந்த குங்குளியத்தை என்ன பண்ணலாம்னு கேட்டால் அப்படின்னா, தூசி துரும்புகள்லாம் எடுத்துக்கிட்டு மேலோட்டமாக நல்லபடியாக எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ரெண்டையும் ஒன்றா அரைக்கணும். குறைஞ்சது 1-3 மணி நேரமாவது நல்லா அரைச்சி நல்ல துணியில் அல்லது மெல்லிய சல்லடை மூலமாக சளிச்சு திரும்ப திரும்ப பவுடராக்கி வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இதை நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டோம்னா, ஒரு 1/2 கரண்டி அளவு எடுத்து நல்லெண்ணெயில் கலந்து காலையில் ஒருக்க ராத்திரி ஒருக்க சாப்பிட்டு வந்துட்டோம்னா, இந்த நீர்த்தாரையில் வரக்கூடிய எரிச்சல், காந்தல், கடுப்பு உடனடியாக சரியாகும். எளிய மருந்து பார்த்தீங்களா. நம்ம கடையில் போய் அந்த சிறப்பு சாப்பிடுவா, இந்த சிறப்பு சாப்பிடுவா, என்ன செய்யலாம்னு இருக்கும். நல்ல பகலில் பூரா கிராமப்புறத்தில் மக்கள் வெயிலில் இருந்து வந்திருப்பாங்க, கடுப்பு இருக்கும். சில பேருக்கு தொடர்ந்து இந்த சிறுநீர் பாதையில் கிருமிகள் இருந்து அந்த கடுப்பு காந்தலை தந்துட்டுருக்கோம். அதுக்கு இதை பயன்படுத்திக்கிடலாம். எவ்வளோ அளவுன்னா 2 கிராம் அளவு எடுத்துக்கிடலாம். 2 கிராம் அளவு கூட நம்ம எடுத்து நல்லெண்ணெயில் கலந்து சாப்பிடலாம். காலையில் ஒருக்க, ராத்திரி ஒருக்க. நல்லெண்ணெய் எவ்வளோ சார் வேணும், 1 கரண்டி அளவு எடுத்துக்கிடலாம், இல்லை 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிடலாம். அது ஒரு தொந்தரவும் இல்லை. உடனடியாக சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய புண்ணு ஆற்றக்கூடியது, உஷ்ண விகாரத்தை குறைக்கக்கூடியது. ஸோ நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வெள்ளை குங்குளியும், அதுக்கப்புறம் கற்கண்டு. கற்கண்டையும் வெள்ளை குங்குளித்தையும் தனித்தனியாக நல்லா பவுடர் பண்ணி ரொம்ப ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் இருந்து 1-2 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லெண்ணெயில் சேர்த்து சாப்பிட்டு வந்துட்டோம்னா இந்த எளிமையான குணம் கிடைக்கும். இதை 7 நாட்கள், 10 நாட்கள் சாப்பிடலாம். நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் 1 நாளைக்கு ஒரு வேளை போதும். காலையிலேயோ ராத்திரியோ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா திருநீர் தாரையில் வரக்கூடிய அந்த கிருமி தொற்றையும் இது வேற இருக்கக்கூடியது. சைட் எஃபெக்ட் இல்லை, தொடர்ந்து செய்யலாம். மேலும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க சித்த மருத்துவரை கலந்து ஆலோசனை பெறலாம். நன்றி, வணக்கம். மருத்துவர் வே. கணபதி.